Hi guys, Nanda AK and you're watching. ஸோ ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ உடனே உடனே அப்டேட் பண்ணாமல் விட்டதுக்கு சாரி. அண்டு சில பல ரீசன்ஸ்னால தான் வந்து அப்டேட்டிங் மிஸ் ஆச்சு. இனிமேட்டு கரெக்டாக அப்டேட் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு நாளாக நடந்த சில பல அப்டேட் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயினான அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜேஇஇ மெயினோட எக்ஸாமோட டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து லைவில் ட்விட்டரில் லைவ் வந்துட்டு இருந்தப்போ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எப்போனா தேர்ட் அண்ட் ஃபோர்த் செஷன் தேர்டு செக்ஷனுக்கு வந்து இன்னுமே அப்ளை பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னிலிருந்து, அதாவது சாரி, நேற்றுலேருந்து ஜூலை 6th ஜூலை 8th வரைக்கும் தேர்டு செக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸாம் எப்போனா ஜூலை 20 ஸோ 22 ஜூலைலேருந்து 26 ஜூலை வரைக்கும் இருக்குது எக்ஸாம். அண்ட் 20 வரைக்கும் வந்து செக்ஷன் 3. அண்ட் செக்ஷன் 4 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 9th ஜூலை 12 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் கரெக்ஷன் அந்த டைமில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜூலை 27th ஆகஸ்ட் செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து நடக்க போகுது, ஓகேங்களா? அண்ட் நீட்டு பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்னென்னா, ஜேஇஇ வந்து ஜேஇக்கும் நீட்டுக்கும் வந்து குறைஞ்சபட்சம் 15 டைம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அநேகமாக ஆகஸ்ட் லாஸ்டில் வந்து நீட் எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப தள்ளி வைக்க மாட்டாங்க, செப்டம்பரில் தள்ளி வைக்காமல் ஆகஸ்ட்டு எண்டுக்குள்ளே. அதாவது இவங்களோட பிளானிங் சிஸ்டம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து காலேஜஸ் வந்து ஓப்பனிங் வந்து செப்டம்பர் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஜூலை லாஸ்ட்டில் தான் வரும், ஓகேங்களா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தில் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுத விருப்பம் இருக்கவங்க அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் தான் எக்ஸாம் எழுதணும். அவங்களோட ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் எண்டில் வந்து செப்டம்பர் 1 வந்து ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் எடுத்து செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிளான் படியே தான் இப்போ என்சிஆர்டியும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த ஆகஸ்ட் மந்த் ஃப்ரீ கேப்பில்க்குள்ள இந்த, அதாவது இந்த ஜூலை அண்ட் ஆகஸ்ட் கேப்புக்குள்ள வந்து இவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும், ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் நீட் ஆகஸ்ட் எண்டில் வைப்பாங்க. ஆனால் செப்டம்பரை தொடாத மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த இது அப்படியே முடிச்சு விட்டு செப்டம்பரில் அடுத்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், அது ஆரம்பிக்கும் அப்படியே கரெக்டாக செப்டம்பருக்கு முன்னாடி தான் வரும். ஆக்சுவலி வந்து எல்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா, நீட்டு வந்து செப்டம்பர் 1 வந்து செப்டம்பர் மாதத்தில் தான் தள்ளி போடும்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த டைம் டேபிள் படி நமக்கு ஹிண்டு கிடைச்சது என்னென்னா, நம்மளுக்கு ஆகஸ்ட்டு முடியுது. ஸோ அன்னிலேருந்து 15 கணக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் வந்து கிடைக்கும். அதாவது 27th வந்து படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதே ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ டோட்டல் இதில் நடக்கிறதுனால இது வந்து அவ்வளோ நாள் தேவைப்பட. ஸோ அந்த ஆகஸ்ட் எண்டில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செப்டம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சு அண்ட் செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே காலேஜஸில் அட்மிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இப்போதைக்கு ஒரு சுற்றுவட்டத்தில் பேச்சு போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு நாளாக நடந்த அப்டேட்ஸ். ஸோ இந்த தள்ளி போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து கோர்ட்டில் போட்ட ஒரு கேஸ். கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டாங்கன்னா, ஏன் ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுத விருப்பம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைமில் முடிக்கிற மாதிரி தான், ஏன் அவங்களுக்கு வந்து முடிக்க அவங்களுக்கு ரிசல்ட்டு சொன்னக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒருத்தவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. கோர்ட்டும் ஆமால நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கும் கோர்ட்டு எந்த டேட்டுன்னு சொல்லாமல் கேஸை தள்ளி போட்டுருச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் ப்ளஸ் இப்போ இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணதும் கிட்டத்தட்ட எல்லாமே இது ஒரு சிங்க் ஆகிடுச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் உள்ளே போகிறேன், எனக்கு வந்து இன்னும் 3 அதாவது இப்போ ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் 2 இருக்குப்பா, என்னப்பா நான் பண்ண போகிறேன், எனக்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ ஜேஇ நீங்கள் எழுதலாம். இப்போ கூட 3rd அண்ட் 4th அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இன்னி நேற்று நைட்லேருந்து நீங்கள் வந்து 3rd அப்ளை பண்ணலாம். ரெண்டு நாள் கழிச்சு, அதாவது 12th அப்புறம் நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நீட் எக்ஸாமுக்கு ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு புக்கு வைப்பாங்க, அந்த 41 அந்த புக்கில் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி புக்கு நான் உடனே ஒன்று வச்சிருக்கேன், அதோட லிங்க் வந்து பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் நீங்கள் அந்த கம்பெனிஸோட இதே வந்து வாங்கிக்கலாம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஜேஇ, ஏன்னா நான் ஜேஇ ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், அதோட உங்களுக்கு வீடியோ கூட சில ஹிண்ட் வீடியோஸ் கூட வரலாம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வீடியோ அந்த இதை வந்து வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் படித்து முடிஞ்சு இதெல்லாம் எழுதிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு நாளில் நடந்த ஒரு நியூஸ். நான் இது வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு எல்லாம் அஃபிஷியலாக வரட்டுமேனு வெயிட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல ஆணி அடித்த மாதிரி வந்துடுச்சு. செப்டம்பரில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் லாஸ்ட்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் உட்காந்துருக்கீங்களா? அண்டு இதுக்கு மேலே தான் நிறைய அப்டேட்ஸ் வர வர நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ரெண்டு நாள் டிலே ஆனதுக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.